அரவிந்த் என்ன கேட்டிருக்காப்லன்னா, கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறேன், எனக்கு தனியாக இருக்கணும், ஆன்மீகத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது, ஆனால் வீட்டில் பயப்படுகிறார்கள். உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் பயந்தாங்க, எங்க வீட்லயும் பிரச்சனை கொடுத்தாங்க. நான் உள்ள மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா, வெளியில என் தங்கச்சி எங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருப்பான். இப்ப மாறிட்டாங்க, பட் ஆரம்ப காலகட்டத்துல தெரியாது, அவங்கள நம்ம கூற சொல்ல முடியாது. இவன் இப்படித்தான் எதுலயாவது மாறிட்டே இருப்பான், இது முக்கியமா, அப்புறம் அந்த பிசினஸ் முக்கியமா, அப்புறம் இந்த பிசினஸ் முக்கியமா, இப்ப சம்மந்தமே இல்லாம கடவுள் தான் முக்கியம் பேசிக்கிறான், மென்டல் ஆயிட்டான், அவன் கிராக் ஆயிட்டான்னு தான் நினைப்பாங்க. எப்போது நமது ஆன்மா வளர்ச்சி பெறுகிறதோ, நாம் சொல்லக்கூடியத ஒரு நாலு பேர் கேட்டு மதித்து நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம அப்ப வரமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் வந்துடும். அது வரைக்கும் இது வேற வழி இல்ல, இது ஒரு போராட்டம் தான். சோ அவங்களை எதிர்த்து பேசாம, காயப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு வேணுங்கிறதா கொடுத்துட்டு, அவங்களுக்கு தெரியாமையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள காயப்படுத்தாத அளவுல, அவங்கள பாதிக்காத அளவுல உங்களது பயிற்சியை தொடர்ந்து கொண்டே வாங்க, கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். சத்தியமூர்த்தி ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாரு, பற்று இல்லாம இருக்க சொல்றீங்க, அன்பு காட்ட சொல்றீங்க, அன்பு காட்டினா அதுல பற்று இருக்குமே. அன்பு காட்டினா பற்று இருக்காது, அன்பு வேற பற்று வேற. இது உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரோஜா பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க அன்பு காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்ப்பீங்க, ரோஜா செடியில இருக்கக்கூடிய அந்த ரோஜா மலருக்கு. இதுவே அதுல அந்த ரோஜா பூ மேல உங்களுக்கு பற்று இருக்கு அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா, புடி உங்க தலையில வச்சுப்பீங்க, அதுக்கு உயிர் போயிருது. அப்போ அன்பு என்பது அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது. அப்ப அது பிடிச்சு வைக்கணும்னு நினைக்காது, டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்காது, வாங்கணும்னு நினைக்காது, புடுங்கணும்னு நினைக்காது, என் கண்ட்ரோல்லே இருக்கணும்னு நினைக்காது. இதுவே பற்று வந்துருச்சு அப்படின்னா, இது எங்கேயாவது போயிருமோ, இது என் கண்ட்ரோல்லே இருக்கணும், ஐயோ இது இது வேற எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது, நான் பாத்துக்கிட்டே இருக்கணும், வேற ஏதாவது இதுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பதட்டம் படப்பட்டு, நீங்களும் பதட்டம் படபடப்பாயிருவீங்க, அதையும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. அது உயிராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பற்று வேற அன்பு வேற. அன்பு என்பது எதிர்பாராமல் கொடுத்து கொண்டே இருப்பது, இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. எதிர்பாராமல் அறிவை கொடுத்தாலும் அன்புதான், எதிர்பாராமல் ஞானத்தை கொடுத்தாலும் அன்புதான், எதிர்பாராமல் பொருளை கொடுத்தாலும் அதுவும் அன்புதான், எதிர்பாராமல் உங்க ப்ராப்பர்ட்டியை கொடுத்தீங்கன்னா அதுவும் அன்புதான், எதிர்பாராமல் பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுவும் அன்புதான், எதிர்பாராமல் எதை கொடுத்தாலும் அதுக்கு பேர் அன்பு. எதிர்பார்க்க கூடாது. ஆனா மௌனத்தினால் இறைவனை அடையும் ப்ராசஸ் எப்படி நடக்கிறது? முதல்ல வாய் அமைதியாகணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மனசு அமைதியாகும். பட் இதுக்கெல்லாம் பல வருடங்கள் ஆகும், பட் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா தான் முடியும். சும்மா இல்ல, இறைவன் அடைகிறது என்ன, கடையில கிடைக்கிற முருங்காயா, கொத்தமல்லியா, கருவேப்பிள்ளையா உடனே போனோடனே கால் கிலோ கொடுங்க, இல்லை ஒரு 10 ரூபாய் கொடுங்கன்னு வாங்குறது இறைவன் அடைகிற சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு வருஷம் தவம் பண்ணி எவ்வளவு உயர்ந்த நிலைகள் அவங்க அடைஞ்சிட்டாங்க, சித்தர்களும் சரி, உயர்ந்த கட்ட மகான்களும் சரி. மௌனமாக இருக்க இருக்க மனம் அமைதி பெறும், மனம் அமைதி பெற அமைதி பெற கர்ம வினைகள் அழியும். கர்ம வினைகள் டோட்டலா அழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க உடம்புல வந்து கர்ம வினைகள் அழிய ஒரு சில உடல் தொந்தரவுகள் வரும். ஏன்னா அந்த கர்ம வினைகள் என்பது உடல் வழியாகத்தான் வெளியேறும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, மனம் அமைதி பெற அமைதி பெற ஆன்மா சக்தி பெற்றுவிடும். சோ மௌனம் என்பது மிக உயர்ந்த உபதேசம். மௌனத்தில் இந்த வழியாக தாராளமாக இறைவனை அடையலாம். அன்பு எந்த சக்கரத்தில் உள்ளது? அன்பு என்பது அநாகதத்தில் உள்ளது. அநாகதா என்றால் அதுக்கு பேர் அன்புன்ற அர்த்தம். அதுக்காக இப்ப பூர்வ மத்தியத்துல அப்ப ஆக்ஞா இருக்கே, அப்ப அது அன்பு இல்லையான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. ஜோதி என்பது அன்பின் ரூபமாகவே இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த சக்ரா அநாகதா அப்படின்ற இந்த சக்ரா எஸ்பெஷலி மேடு ஃபார் லவ். பட் அன்பு எனக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் வடிவத்தில் ஒளி ரூபத்தில் இருக்கிறார். அவருக்கு அருள் ரூபமாக ஜோதி ரூபமாக இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பேர் தனிப்பெருங்கருணைன்னு அர்த்தம். இதனால தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணைன்னு வளரார் சொன்னார்.